हेलो फ्रेंड्स इनकी नम्बर और बॉटल अर्थम पड़पो इत वे पड़पो पाती लास्ट वीडियो पड़ पेट वे पड़पा पाती बाटिल ब्लैक कलर कलर वे वैट कलर वो नम्बर रेडी पड़ होम मेड वैट कलर वो पड़पर फर्स्ट इत मेल फा बाटिल फा वैट कलर वो अल्ले पड़नों नहीं वो मूण को सिंगल कोट को रोम लाइटा அதனால் மூணு கோட் ஒரு கோட்டும் காஞ்ச பிறகு ரெஸ்ட் டைம் கொடுத்து கொடுத்து பண்ணணும். இது நீங்கள் ப்ரஷ் வச்சு பண்ணாமல் ஸ்பாஞ்ச் வச்சு சும்மா அப்படி ஊற்றி ஊற்றி டேப் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைன்ஸ் மாதிரி தெரியாமல் இருக்கும். உங்களுக்கு ப்ரஷ் வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் அப்படி வரி வரியாக இருக்கிற மாதிரி தெரியும். பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. மூணு கோட் நம்ம கொடுத்துட்டோம். ப்யூர் ஒயிட்டாக தெரியாத நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரியே தான், அதனால தான் உங்களுக்கு ட்ரையலுக்காக நான் அதை காட்டியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஒயிட் மாதிரி கொஞ்சம் ஒரு சாண்ட் கலர் லுக்கில் தான் தெரியும். இதில் வந்து இப்போ நம்ம வந்து பிளாக் கலரில் அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட ரவுண்டாக இருக்கக்கூடிய ப்ரோ சர்க்கிள் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். பென் கேப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்ட்ஸ் கொஞ்சம் சிறுசும் பெருசுமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்கள்கிட்ட வந்து நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து ரவுண்டு போட போகிறோம். பிளாக் கலர் கலர் பென்சில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. ஒரே சைஸே இப்போ கிட்ட கிட்டக்கு இல்லாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க. சின்னது பெருசு அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாமே மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. கேப் இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் ரொம்ப தள்ளியும் இல்லாமல் கொஞ்சம் கிட்டக்க இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துலலாம் கேப் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துலலாம் சின்ன சின்ன ரவுண்ட்ஸாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து பென்சிலில் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பிளாக் கலரில் போட்டோம்னா நம்ம திருப்பி வந்து பெயிண்ட் வச்சு அவுட்லைன் போட வேண்டியது கிடையாது. டைரெக்டாக நம்ம பெயிண்ட் வந்து உள்ளுக்கு வந்து அப்படியே அப்ளை பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு அப்படியே உள்ளுக்கு ஃபுல்லாக எல்லாமே நம்ம வந்து ஃபில்லிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு எல்லாம் பெரிய ரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் பெரிய ப்ரஷ் வச்சு பண்ணிக்கோங்க. சின்ன ரவுண்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் சின்ன ப்ரஷ்ஷாக அதாவது 000 அல்லது 0 வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா சின்னது கரெக்டாக நீட்டாக வரும் உங்களுக்கு பண்ணுறப்ப. இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்ட்ஸ் ரொம்ப கேப் இல்லாமல் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஃபில் பண்ணி முடித்த பிறகு நம்ம இது மேலே வந்து நம்ம வார்னிஷ் கொடுத்துட்டோன்னா பார்க்குறக்கு நல்ல ஷைனிங் லுக்காக தெரியும் உங்களுக்கு. நீங்கள் வார்னிஷ் இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி க்ளூ வித் வாட்டரை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது மேலே ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.